அனைத்து தோழர்களுக்கும் வாழ்க வளமுடன். பார்த்துக்கோங்க, சட்டம் தன் கடமை செய்யும், காவல்துறைகள் சட்டம் படி சிறப்பாக பணிபுரிந்து இருக்கிறார்கள். பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து சட்டம். இந்த மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, சட்டம் எப்படி போய்கிட்டுருக்குன்னு. இதனால தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றவும் திருந்தாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழகத்தை திருத்துறதுக்காக வந்து காவல்துறை இருக்காகன்னு பார்க்குறோம். ஆனால் காவல்துறைகளே வந்து இந்த மாதிரி இருக்காகன்னா வந்து ரொம்ப மோசம்தான். பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து எல்லாத்தையும் திருத்தக்கூடிய தமிழகத்தில் எல்லோரும் திருத்தக்கூடியது வந்து காவல்துறை தான். காவல்துறைகளே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தப்புகள் பண்ணாங்கன்னா வந்து அப்புறம் எப்படி தான் வந்து தமிழகம் மாறப்போகுதுன்னு தெரியலை. இன்னமும் இப்படியே இருக்காங்க. ஒன்று ஒரு பொறுப்பும் இல்லாமல் காக்கி சட்டைகளை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைன்னு தான் பேர், ஆனால் செயல்களெலாம் வந்து ரொம்ப மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. இது எப்போ திருந்த போகிறாங்கன்னு தெரியலை. எல்லாம் ரவுடிஸ்தானம் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து விவசாயத்துக்காக மக்கள் போராடி இருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து அவங்கள அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணினாங்க. அப்புறம் ஒரு பையனுடைய கையெல்லாம் உடைச்சிருக்காங்க. இப்போ அவங்க பாட்டு காவல்துறை வந்து பெரிய செயலாக இருக்கான்னு சொல்லி இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் சாராய பாட்டிலு இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நாடு வந்து ரொம்ப சூப்பராக போயிடும், நல்லா இருக்கும். அதான் அரசியலும் சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப தமிழ்நாடு பேர் வாங்கி கொண்டே இருக்கிறது. நம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அரசியலை வந்து அரசியலாக இருந்துச்சு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. கேலியும் கூத்துமாக தமிழகம் மாறிக்கொண்டே போகிறது. இதை எப்படி மாற்றன்னா வந்து நம்முடைய இளைஞர்களாக தான் மாற்ற முடியும். மற்றபடி வேறு யாராலையும் மாற்ற முடியாது. அதே போல் வந்து இந்த செயல்கள், இந்த கூத்தாடிகள் எப்படின்னா வந்து கூத்துக்காகத்தான் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து அரசியல்வாதியில் இறக்குன்னு பார்த்தமாக்கும் அவங்கள வேஸ்ட்டு. எங்கேயோ இருந்தோ வந்து வாழ்க தமிழ்நாடு, வாழ வைக்கும் தமிழ்நாடு, திருப்பதிக்கும் கர்நாடகா. கர்நாடகாவில் போய் நம்ம போய் ஆட்சி நடத்தன்னு சொன்னால் அவங்க விடுவாங்களாம், கேட்டால் சொல்லுவாங்க, என் ஊரில் ஆள் இருக்குது, நீ எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் வந்து அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லோரையும் வாழ வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அதே போல் கர்நாடகா மாதிரி நம்ம இருந்தேன்னு வச்சமாக்கும் இந்நேரம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. மற்றபடி வேறு மாநிலங்கள் யாருமே இருந்திருக்க முடியாது, திருப்பி அடிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து சீர்தொழிக்கும் மாற்றக்கூடியவர்களும் வந்து காவல்துறைகள் தான். காவல்துறைகள் ஒவ்வொரு தப்புக்கள் செய்கிறதுனால தான் வந்து ஒன்றும் தமிழகம் வந்து திருந்தாமல் இருக்குது. லஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா லஞ்சம். ஹெல்மெட்டு மாட்டாட்டியும் லஞ்சம். சரி, பைக்கு ஓட்டுறாள் வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ரைட்டு, ஓகே. சரி, பின்னாடி உட்காந்து வராங்கல்ல, அதுவும் ஒரு உயிர் தானே. அப்போ அவங்களுக்கு என்ன அது, அப்படி அதையும் நீங்கள் வந்து செயல்படுத்த வேணுமே. ஓட்டுறாள் தான் உயிரா? மற்றபடி
பின்னாடி வரவங்களும் உயிர் கிடையாது. அவங்க உளுந்து மண்டைகள் உடைஞ்சால் சரி. பார்த்துக்கோமா. கொஞ்சமாச்சு வந்து காவல்துறையை காவல்துறைகளாக இருங்க. ரொம்ப தமிழகத்தில் ரொம்ப புகழ்ந்து போய்கிட்டு இருக்க உங்கள் பேர்கள்லாம் கேட்கும்போது. அதே மாதிரி வந்து பைக்கு ஓட்டிகிட்டு வரும்போது கூட போய் நிப்பாட்டுறது, டக்குன்னு வந்து நிப்பாட்டிக்கிறது, டக்குன்னு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படி தான் நிறையா வாட்டி ஆபத்துகள்லாம் நடந்திருக்கு. உங்களால் தான் வந்து நிறையா விபத்துகள் வருகிறது. அவங்க ஓட்டிகிட்டு இருக்கும் போது நீங்கள் குறுக்க வந்து நிற்கிறது, அதெல்லாம் வந்து நிறைய மாற்றுங்க சரிங்களா. காவல்துறைகள் காவல்துறைகளாக இருங்க, செயலுக்கு வாங்க. இந்த மாதிரி வந்து கூத்தும் கும்மாளமும் அடிச்சுக்கிட்டு ஏதோ வருது. நம்ம அரசாங்கத்தில் நம்ம மேலே யார் என்ன கை வைக்க போகிறாங்க? என்னம்மா காவல்துறைகள் தானே, மற்றபடி எந்த வரும் இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம். மக்களுக்காக பாருங்கள். மக்கள் உங்களை நம்பி தான் வந்து அவங்க வந்து தூங்குறாங்க. இப்போ வந்து நீங்களே தூங்குனீங்கன்னா வந்து அப்போ அவங்க வந்து என்ன நடப்பாங்க சொல்லுங்கள். மக்கள் உங்களை நம்பி தானே இருக்காங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து எப்படி மாற போகிறாங்க? நீங்கள் மாறுங்கள். காவல்துறைகள் காவல்துறைகளாக இருங்க, செயலுக்கு நல்ல இது கொண்டு வாங்க. பாருங்கள் உங்கள் புகழெலாம் வந்து ரொம்ப உலகம் முழுவதும் போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தேன் வச்சுங்களேன், சீக்கிரமாக வந்து சீரும் கிண்ணாட செட்டும் அப்படியே கண்ணஞ்சனமாக ஆயிரும். கொஞ்சமாச்சும் உங்களுடைய காவல்துறைகளை வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் கொண்டுக்கிட்டு வாங்க. ஏதோ வந்துட்டோம், ஏதோ நம்மளும் வந்துட்டோம், காக்கி சட்டையை போட்டால் நம்மளை யாரும் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். மக்களுக்காக வந்து பாருங்கள், மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் உங்களை நம்பி தான் இருக்காங்க, உங்களை நம்பி தானே அவங்க இருக்காங்க. இப்போ நீங்களே தவறுகள் பண்ணால் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இன்ன வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு எந்த ஒரு சாட்சியமே வரமாட்டேங்குது. எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ மோடி அரசில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மோடி என்ன வந்த இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காண்ணா? எந்த ஒரு நல்ல விஷயமே பண்ணலை. மக்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களை குறைக்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் அரிசியை கொண்டு வர்றது, ஹைட்ரோ கார்பன் திட்டம், இதனால் வந்து தண்ணி குடிநீருக்கு வந்து ரொம்ப விளைவுகள். தண்ணி இருக்காது, விவசாயம் பண்ண முடியாது, விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நாளில் வந்து பாலைவனமாக ஆயிரும். அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறியா? சாப்பாட்டு விஷயத்துக்கெலாம் என்ன பண்ண போகிறியா? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த செயல் எதை தேவையோ அதை பாருங்கள். ஏதோ வந்து மோடி வந்துட்டார், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆமாறாமா ஆடுறாராமான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேணாம் சரிங்களா. மோடி வந்து தமிழ்நாடு கிடையாது, அவன் குஜராத்து. குஜராத்தில் வந்து போயினா என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். அவன் வந்து இங்கே வந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினச்சோம்னு வச்சுங்களேன், நிரந்தரமாக இருக்க முடியும். ஏதோ நம்ம வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முடியாது. ஆனால் வந்து இந்த உலகம்தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னொரு உலகம் இருக்குது. இறந்த பிறகு ஆண்டவன் வந்து பெரிய ஒரு தண்டனை கொடுப்பான். நீ நல்லது செஞ்சினா நல்லதுக்கு நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டு வைப்பான். அதை நீங்கள் மாற்ற பாருங்கள். தமிழகத்தில் கொஞ்சமாச்சும் மாறப்பாருங்க. என்றைக்கும் எப்படா வந்து லஞ்சம் வந்து லஞ்சம்தான் நமக்கு வந்து பெரிதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா திருந்த பாருங்கள். மக்களுக்காக வந்து நம்ம காவல்துறைகளாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்போ எவ்வளோதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் பிரச்சனை முடியவே இல்லை, தீர்வும் கிடைக்கல.
மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அரிசியாக போச்சு. இப்படியே போணுச்சுன்னா வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியாயிரும், சீருந்துளம்பாயிருது. இந்த பாருங்கள் அங்கெல்லாமே இப்போ அரபிக் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இதே பிரச்சனையே தான். மக்களை வந்து ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து நிறைய ஆட்கள்லாம் வந்து இதாக போய்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. காவல்துறைகள் காவல்துறைகளாக இருங்க. ஏதோ வந்தால் தூங்குனா சேர் கிடச்சிருச்சு, தீபாவளி வந்துட்டால் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து சரியாக இருக்காது. மாறிக்கோங்க.